ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீர்கட்ஸ் கிட்ட இருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்ள போறோம். இந்த விலங்குகள் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய பாலைவனங்களிலும் புல்வெளிகளிலும் வாழக்கூடியவைகள். இந்த விலங்குகள் எப்பவுமே குரூப்பா தான் பார்க்க முடியும். ஸோ இவங்க எப்பவுமே 20-50 வரையான மீர்கட்ஸ்கள் சேர்ந்து கும்பலாவே வாழக்கூடியவைகள். இதனாலேயே இந்த மீர்கட்ஸ் கூட்டமா இருப்பதை மீர்கட்ஸ் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்களாம். இந்த மீர்கட்ஸ் மற்ற விலங்குகளிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு விலங்கு. காரணம், இது சிங்கம், புலி, யானை மற்றும் பல பலமுள்ள மிருகங்களைப் போல இல்லாவிட்டாலும் தங்கள் பலத்தை குழுவாக செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டவைகள். அது தங்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் அதற்கு தெரியும். இதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய குழு செயல்பாடு, அதாவது டீம் ஒர்க். எப்பவுமே அவங்க குழுவாகவே செயல்படுவாங்க. அது உணவு தேடும் பொழுதா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஒரு குரூப்பாகவே அவங்க சுற்றி திரிவாங்க. எல்லா மீர்கட்ஸும் பிஸியாக உணவு தேடினாலும் குறைந்தபட்சம் ஒரு மீர்கட்ஸ் ஆகுது தங்களுடைய குரூப்பை எனிமிஸ் கிட்டேருந்து பாதுகாக்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி செயல்படுமா. ஒருவேளை அவங்க வந்து எவ்வளோதான் வீக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு எனிமி வந்தாலும், டீமாக செயல்படுறதுனால அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு எனிமி கிட்டேருந்து ஈஸியாக அவங்களால எஸ்கேப் ஆக முடியுது. இவங்க கிட்டேருந்து நாம் இன்றைக்கி என்ன லெசனை கற்றுக்கொள்ள போகிறோமோ, உருவமோ பலமோ முக்கியம் அல்ல. ஸோ ஒற்றுமையாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். நாம் எவ்வளோ வீக்கானவங்களாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நாம் நம்மளுடைய வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்க முடியும். தேங்க்யூ.